தேனி அரசு மருத்துவமனை சாலை அருகே உள்ள மிராண்டா லைன் பகுதியை சேர்ந்தவர்கள்தான் நாகராஜ் வயது 53 மகேஸ்வரி வயது 39 தம்பதிகள். நாகராஜ் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 20 வயதில் ஜெயசூர்யா என்ற மகனும் உள்ளார். அவரும் தந்தையுடன் சேர்ந்து பெயிண்டிங் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில்தான் நாகராஜின் நண்பரான பரமசிவன் வயது 58 என்பவர் தூத்துக்குடியிலிருந்து தேனிக்கு வந்து நாகராஜுடனே தங்கி அவரும் பெயிண்டிங் வேலை பார்த்து வந்துள்ளார். இருவரும் ஒரே வீட்டில் இருந்ததால் பரமசிவத்துக்கும் மகேஸ்வரிக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டது. இதனால் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மகேஸ்வரி கணவரை பிரிந்து பரமசிவத்துடனே தூத்துக்குடியும் சென்று விட்டார். மனைவி தன்னுடன் சேர்ந்து வாழ வரும்படி நாகராஜ் அடிக்கடி செல்போன் மூலமாக தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த சூழ்நிலைதான் 2 மாதங்களுக்கு முன்பு மகேஸ்வரியும் பரமசிவமும் தேனி நகராட்சி அலுவலகம் முன்புள்ள குடியிருப்பு பகுதியில் வீடு வாடகைக்கு எடுத்து வசிக்க தொடங்கினார்கள். இதனை அறிந்த நாகராஜும் அவருடைய மகனான ஜெயசூர்யாவும் மகேஸ்வரி வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட தொடங்கினார்கள். தகராறு கைகலப்பாக மாறிய நிலையில் இருவரும் கத்தியால் பரமசிவத்தை சரமாரியாக குத்தி முறினர். இதில் சம்பவ இடத்திலேயே பரமசிவமும் உயிரிழந்துள்ளார். தடுக்க வந்த மகேஸ்வரியின் இடது கையிலும் குத்தியதால் அவருக்கும் காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் பரமசிவத்தின் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். கொலை செய்த நாகராஜ் மற்றும் அவருடைய மகனான ஜெயசூர்யா இருவரையும் கைதும் செய்தனர். குடும்ப தகராறில் ஏற்பட்ட இந்த கைகலப்பு கொலையில் முடிந்த சம்பவம் தேனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது.